என்னுடைய அன்பான பணிவான வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இது வந்து இன்றைக்கி வந்தது வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டு. நான் வந்து க்ரீன் எர்த் 94 நாங்கள் வந்து காங்கிரஸ் மைதானத்தில் எம்எஸ் சுவாமிநாதன் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட், எம்எஸ் சுப்பிரமணியம் ஃப்ரம் அமெரிக்கன் இன்வெஸ்டர், நாங்கள் வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த க்ரீன் எர்த் நம்ம எப்படி நம்ம வந்து இதே காற்று நீர் நம்மளோட சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும்னு அப்போவே நாங்கள் அவேர்னஸ் பண்ணி அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் அவங்க செஞ்சாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. ஆனால் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இதை வந்து விடாமல் இப்படி ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இப்படியெல்லாம் ஒரு க்ரீன் அம்பாசிடர்ஸை உருவாக்கி இது செய்யும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இன்னைக்கு காலையில் இருக்குது. அதே நேரத்தில் நானும் இதில் வந்து என்னோடய பங்களிப்பு எல்லாம் எவ்வளோ வேணாலும் பேசலாம், ஆனால் செயலில் கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். நானும் இதில் வந்து ஒரு உறுப்பினராக சேரணும்னு விரும்புகிறேன். அந்த உறுப்பினருக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தால் எங்களுக்கு கொடுங்க, நான் அதை ஃபில்அப் பண்ணி அங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து நான் சப்மிட் பண்ணுறேன். அப்போ தான் நான் வந்து பேச முடியும். நான் என்ன கேட்பாங்க, நீ வனத்தை பற்றி பேசுகிற முதல்ல நீ மெம்பரா அப்படிம்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்காமல் அதே மாதிரி இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனை வந்து உங்களுடைய அனுமதியோடு வனம் ஆஸ்திரேலியா இந்தியா ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஆஸ்திரேலியாவில் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த வனம் இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியன் எய்டு நான் வாங்கி அதை தரத்துக்கு என்னுடைய உத்தரவாதம் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி என்னுடைய இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த மேல் கூரையில் வந்து சோலார் இருக்குங்களா இங்கே இல்லை, என்னென்னா நம்ம க்ரீனு பற்றி பேசும்போது இந்த வனத்தை பற்றி பேசும்போது நம்ம யாரையும் நம்பி வந்து இருக்கக்கூடாது, நம்மளே நம்ம கரண்ட்டை உருவாக்கி இதுக்கு உண்டான என்னென்ன பவர் இருக்கோ அந்த கூரைக்கு சோலார் வந்து நாங்கள் போட்டு தரோம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட், யாரையும் நம்பி வனம் இருக்கக்கூடாது, நம்மளை நம்பி இருக்கணும். அது ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். நம்மள்ட்ட எல்லா வளமும் இருக்குது. இப்போ இந்த நீரா பானம் நான் கொண்டு போகும்போது ஆஸ்திரேலியா உள்ளவங்க வந்து என்னக்கிட்ட ஏந்துவாங்க, இப்படி ஒரு அருமையான ஒரு சத்துள்ள ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸை நீங்கள் கொண்டு வந்ததுக்கு. அப்போ இவ்வளோ வளம் நம்மள்ட்ட இருக்குது, நம்ம வெளிநாட்டில் ஏந்திரம்னு கையில். ஆனால் இந்தியா வந்து இப்போ மிகப்பெரிய நாடாக வேர்ல்ட் லெவலில் போயிட்டுருக்கு, எல்லோரும் நம்மளை நம்பித்தான் அவங்க இருக்காங்க. அது ஒன்று. அதேமாதிரி இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தென்னை மர தொழிலாளி, தென்னை மர விவசாயி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு திருத்தத்தை இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கருத்தெல்லாம் சொல்லிட்டு நான் வந்து என்னோடய திரு நாகராஜன் ராமராஜ் காட்டனையாவை சந்தித்து ஒரு ஆஸ்திரேலியாவில் நம்ம கலாச்சார உடைய அங்கே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆர்டர் கொடுக்கறதுக்கு நான் போயிருந்தேன். ஆர்டரெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் இருக்குது, அங்கே மார்க்கெட்டிங் இப்படி பண்ணலாம், இது நம்மளோட மல்டிகல்ச்சுரல் மினிஸ்டரை வச்சு நம்மளுடைய தமிழ்நாட்டோட உடைய வேட்டி சட்டை வந்து அறிமுகப்படுத்தி அங்கேயும் வந்து நம்ம கலாச்சார உடை வந்து தமிழ்நாட்டோட கலாச்சார உடை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னால் முயன்ற ஒரு சிறிய ஆர்டரை நான் தொடங்கிறதுக்கு இருந்து பேசி கொண்டிருக்கும்போது தான் நான் பேசும்பொழுது என்னை பார்த்துட்டு என்ன நினைத்தாருன்னு தெரியல, இது ஒரு நீரான்ற ஒரு பானம் இருக்குது, கூப்பிட்டு தயவுசெய்து நான் இன்னொரு மீட்டிங் போகிறேன், கால் மணி நேரங்கிறது அரை மணி நேரம் ஆகிப்போச்சு,
இதை நீங்கள் குடிச்சிட்டு இருந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை செய்வீங்க அப்படின்னு என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த சாம்பிளை குடிக்க சொல்லி சொன்னார். அதை நீங்கள் செய்வீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். தான் நம்மளுக்கு பொறுப்பை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். சரி, அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வீணடிக்கக்கூடாதுன்னு உடனே அந்த நீராப்பணத்தை எடுத்துட்டு அடுத்த நாளே சிங்கப்பூர் கிளம்பிட்டேன். ஏன்னா இந்த சிங்கப்பூர் தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் கனெக்ஷன்ஸ் உள்ள ஊர். அந்த சிங்கப்பூர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மற்றும் எல்லா இடத்துலையும் நம்ம ப்ரெசன்ஸ் பண்ணோன்னா உலகத்தில் உள்ள அத்தனை டூரிஸ்ட்டு எல்லாம் வந்து அந்த எக்ஸ்போசர் கிடைக்கும். சீயிங் இஸ் பிலீவிங் அப்படிங்கிறது தான் வந்து மார்க்கெட்டிங்கோட ஒரு ப்ராவர்ப். அதை ஏன்னா நாட் ஓன்லி சீயிங் இஸ் பிலீவிங், அதை பார்த்துட்டு படிச்சுட்டு அதோட நற்குணங்களை பார்த்துட்டு குடித்தவன்னை இவங்க போய் சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்க எதாவது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பேக்கோ என்னமோ மற்ற நாட்டுக்கு போயிட்டு நான் இதை போய் இந்தியாவில் பார்த்தேன், இது இந்தியா ட்ரிங்க்ஸ் அப்படிங்கும்போது வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் தான் சிறந்த மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியாவோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இதெல்லாம் வந்து மாடர்ன் மார்க்கெட்டிங். என்னை பொறுத்த வரைக்கும் வேர்ட் ஆஃப் மவுத் தான் கொண்டு போய் கஸ்டமரை கொண்டு வரும். ரெண்டாவது, இதை வந்து நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு எப்படி தேசிய பறவை இருக்கோ அது மாதிரி இது வந்து ஒரு நேஷ்னல் ட்ரிங்க்ஸாக கொண்டு வரணும். அப்போ உலகளாவிய எல்லா இடத்துலையும் இருந்தால் தான் இது ஒரு இந்தியாஸ் நேஷ்னல் ட்ரிங்க்ஸ்னு ஒரு பட்டத்தை வாங்கணும். அதுக்கு நான் உண்டான எல்லா முயற்சியும் பண்ணி எனக்கு வாய்ப்பளித்த எல்லோருக்கும் இந்த மெசேஜை கேட்டு நீங்கள் எல்லாருக்கும் போய் தென்னை விவசாயிக்கு நம்மளுக்கு எதிர்காலம் இருக்குது, அதனால் ஒவ்வொருத்தரும் எப்படி மரக்கன்றை நடுறீங்களோ ஒவ்வொருத்தரும் தென்னை மரத்தை நட்டு அதோட சிறப்பை வந்து அடையணும். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. ஐயா, உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம், எல்லோரும் தெரிஞ்சுக்கிறேன். ஆமாம், சரி. ஆக்சுவலாக நான் வந்து தஞ்சாவூரில் பிறந்தவன். சர்போஜி மகாராஜா மராட்டிய, நான் வந்து மராட்டிய வம்சாவளி. தமிழ் மேலே ஆர்வம். இந்த சாம்பார்னு பேர் வந்தது நாங்கள் கொண்டு வந்த சாம்பார். நாங்கள் அம்டிமோ மராட்டியில், அதை வந்து சாம்போஜி ராவ் அதை விரும்பி சாப்பிடுவார். அந்த சாம்போஜி அப்படிங்கிற ராவ் அந்த இதுலேருந்து அந்த சாம்பார் அப்படின்னு வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சாம்பார் வந்து ஒரு தமிழ்நாட்டு உணவாக வந்து சரணபவன் அண்ணாச்சிலேருந்து அந்த சாம்பாருக்கு பெருமை சேர்த்தது. ஒரு எப்படி ஒரு நீரா வந்து ஒரு ட்ரிங்கோ சாம்பார் வந்து இன்றைக்கி நம்ம வந்து தொட்டு சாப்பிட்றோம். ஆனால் நார்த் இந்தியன் வந்து அதில் குளிப்பாங்க சாம்பாரை. ஏன்னா நான் தோசா பிளாசான்னு சரணபவன் இது நான் தான் முத முத தோசாவை ஆஸ்திரேலியாவில் அறிமுகப்படுத்துகிறேன். பீஸாம்பிங்க நீங்கள் ஆஸ்திரேலியாவில், நான் அதை பிஸாவை தோசான்னு போட்டு பிஸாக்காரனுக்கு தோசாவை கொடுத்தேன். அவன் அப்புறம் நம்ம இந்தியர்கள்லாம் வந்து நார்த் இந்தியன் வந்து பார்த்தா நம்ம கொஞ்சம் சாம்பாரை வைப்போம், அவன் குளிக்கிற மாதிரி எனக்கு சாம்பாரை கொடு அப்படின்ட்டான். பார்த்தேன், சரி இது நம்ம போண்டி ஆகிடுவோம், அதனால் எக்ஸ்ட்ரா சாம்பாருக்கு $2 போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் மராட்டிய வம்சாவிலேருந்து பிறந்து தமிழ் மேலே ஆர்வத்தில் இந்த குரலெல்லாம் கேட்டது வந்து தமிழ் வாத்தியார் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த நினைவுகளை இன்றைக்கி நான் பதிய வைக்கிறேன் இங்கே. இதுதான் என்னோடய பேக்ரவுண்டு. அதே மாதிரி ராயல் சேலஞ்ச், அதே மாதிரி நான் நீராவை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இதை நான் வந்து வெளிநாட்டில் ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டிலையும் என்னோடய கனெக்ஷன்ஸ் நெட்ஒர்க்கை வச்சு இதை கொண்டு போகணும். அதே நேரத்தில் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் நம்மளோட பிரான்ச் தொடங்கணும். வாவ், சூப்பர் சூப்பர். இது ரொம்ப முக்கியம். நீராவுக்கு அடுத்தது இது இதுதான் மெயின். வனம் இது என்ன மாதிரி ஒரு அருமையான ஒரு தமிழ், வேறு எந்த மொழியிலையும் இந்த இந்த சொல் இந்த அர்த்தம் அந்த வனம் அப்படிங்கிற
ஏன்னா அதுதான், அதுக்கு தான் நான் சொன்னது, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், அந்த வனம் அந்த வளம் இதுதான் நம்மளுக்கு பக்க பலம். அதனால் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த ஃபவுண்டேஷன் தொடங்கணும். மொதோ ஃபவுண்டேஷன் வனம் ஆஸ்திரேலியா இந்தியா ஃபவுண்டேஷனை வந்து நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், அது ஆஸ்திரேலியாவில் தொடங்கணும். அதுக்கு நீங்கள் உத்தரவு எனக்கு கொடுத்து நீங்கள் தான் சபையில் எனக்கு இதை ஆரம்பிக்கிறதுக்கு கொடுக்கணும். அங்கே உள்ள என்வைர்மெண்ட் மினிஸ்டரை வச்சு இனாகுரேட் பண்ணி நீங்கள்லாம் ஒரு வனம் சுற்றுலா ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள்லாம் வரணும், வந்து அதை அங்கே தொடங்கணும். அப்போ வேர்ல்டு லெவலில் அந்த அப்புறம் இது எக்ஸ்போஷர் கிடைக்கும். இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.